வெல்கம் கைஸ். நம்ம இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் ஏகப்பட்ட ஸ்டோரிஸ் இருக்கும். ஒரு சில ஸ்டோரிஸ் எல்லாம் கற்பனையாக பண்ணது, ஒரு சில ஸ்டோரிஸ் எல்லாம் உண்மையான கதையாக இருக்கும். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறத ஒரு உண்மையான ஸ்டோரி தான். அதாவது ஜப்பானோட ஹீரோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபரை பற்றி தான் பார்க்க போகிறோம். சாதாரண பொய்யை நம்பி நீங்கள்லாம் எத்தனை நாள் ஒரு இடத்துல இருக்கு சொன்னால் இருப்பீங்க? ஒரு நாள், ரெண்டு நாள், இல்லை ஒரு வாரம், இல்லை ஒரு மாதம். ஆனால் இவர் சாதாரண ஒரு பொய்யை நம்பி காட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட 30 வருஷம் வாழ்ந்திருக்காரு. இப்படி இவரால் வாய முடியுது? இவர் நாட்டு மாலை வச்சிருந்த பற்றுனால தான். நம்ம இந்த கதையை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த கதை ரொம்ப இன்ஸ்பயராக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இப்போ நம்ம கடைசி வரையே பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தால் மறக்காமல் தமிழ் சோசியல் ஃபேக்ஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கானே கிளிக் அப்படியே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கதையோட ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஒனோடா அப்படின்னு சொல்லப்படுறவர். இவர் ஜப்பானோட ஹீரோ அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இவர் பண்ண தியாகம் வந்து வேறு லெவல் சொல்லலாம். நம்ம நாட்டுக்காக ஏகப்பட்டு வந்து உயிர் விட்டுருவாங்க. அது வந்து போரில் நடக்கிற காரியம், அது கூட ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. இருந்தாலும் அதுவும் மிகப்பெரிய மதிக்கத்தக்க விஷயம்தான். அதை வந்து நான் சாதாரணமாக சொல்ல. ஆனால் இவர் வந்து போர்லேருந்து ஒரு சாதாரண ஒரு சின்ன பொய்யை நம்பி கிட்டத்தட்ட காட்டில் 30 வருஷம் வாழ்ந்திருக்காரு. ஒனடா அப்படின்னு சொல்லப்படுறவர் 1922 ஜப்பானில் பிறந்திருக்காரு. அதுக்கப்புறமா இவரோட வாழ்க்கை வந்து சாதாரணமாக தான் இருந்திருக்கு செகண்ட் வேர்ல்டு வார் வரைக்கும். இந்த செகண்ட் வேர்ல்டு வாரை பற்றி பேசணுன்னா தனியாக ஒரு வீடியோவே போடணும். ஏன்னா அந்தளவுக்கு துயரங்கள் நடந்திருக்கு செகண்ட் வேர்ல்டு வாரில். செகண்ட் வேர்ல்டு வாரை பற்றி பேசணுன்னா ஏகப்பட்ட மக்கள் வந்து ஏகப்பட்ட துயரங்களை அடைஞ்சிருக்காங்க. செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறமா எல்லா நாடுகளுமே ஒன்றே ஒன்று தான் கேட்டுக்குது, 3rd உலகப்போர் வரவே கூடாதுன்ட்டு. ஏன்னா செகண்ட் வேர்ல்டு வார் வந்து அவ்வளோ பேர் பாதிப்பை உருவாக்கிட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பேர் அவங்களோட வாழ்க்கை, வாழ்வாதாரம், இடங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டாங்க இந்த செகண்ட் வேர்ல்டு வாரில். இந்த செகண்ட் வேர்ல்டு வார் தான் நம்ம கதையோட ஆரம்பம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஹீரோ ஒனோடா அப்படின்னு சொல்லப்படுறவர் 20 வயசில் ஆர்மியில் போய் ஜாயின் பண்ணுறாரு. அவருக்கு கிட்டத்தட்ட நிறைய பயிற்சிகள் தரப்படுது. கொரில்லா பயிற்சிகள், அது மட்டும் இல்லாமல் மறைந்திருந்து தாக்குறது, அதுக்கப்புறம் உளவு பார்க்குறது, அந்த மாதிரியான சிறப்பு பயிற்சிகள்லாம் அவருக்கு கொடுக்கப்படுது. அது எல்லாத்தையுமே அவர் சிறப்பாக வந்து கற்றுக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமா செகண்ட் வேர்ல்டு வாரோட முடிவில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. அமெரிக்கா வந்து பிலிப்பைனை வந்து பிடிச்சிட்டாங்க. அதாவது அமெரிக்க படை வந்து பிலிப்பைனை பிடிச்சிட்டாங்க. அதாவது பிலிப்பைன்லேருந்து சைனாவில் இருக்க லூபாங் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தீவுக்கு போயிட்டு அங்கே அமெரிக்க படைகள் வந்து தாக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஜப்பான் படைகளும் சைனா படைகளையும் சேர்த்து அந்த இடத்துக்கு அனுப்பி விடுறாங்க அவங்களுடைய உயரதிகாரிகள். அந்த குழுவில் நம்மளுடைய ஹீரோவான ஹீரோ ஒனோடா போகிறாரு. அங்கே போயிட்டு அந்த தீவில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஒரு தீவில் வந்து அவர் தலைமை குழுவில் கொஞ்சம் பேர் இருந்தாலும் அந்த தீவில் இருக்கிற இராணுவ வீரர்கள்லாம் அவரோட சொல்ல வந்து சரியாக கேட்காம கண்ணா பின்னா நடந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அமெரிக்க படை வந்து தாக்குதல் நடத்தி அந்த இடத்தையும், அதாவது லூபாங் அந்த தீவையும் வந்து அமெரிக்க படை வந்து கைப்பற்றிட்டாங்க. அப்போ வந்து அங்கிருந்த இராணுவ வீரர்கள் வந்து செதறடிக்கப்பட்டு எல்லாருமே தனித்தனியாக சின்ன சின்ன குழுவாக பிரிஞ்சிட்டாங்களாம். அதாவது எத்தனை பேருனா ஒரு குழுவில் 4 பேர் 3 பேர் 5 பேருன்ட்டு ஏகப்பட்ட சின்ன சின்ன குழுவாக பிரிஞ்சிட்டாங்களாம். இப்படி இந்த சின்ன சின்ன குழுவாக பிரியும்போது இங்கே ஹீரோ ஒனோடா கூட 3 பேரும் சேர்ந்து அவரோடு சேர்த்து 4 பேர் வந்து ஒரு குழுவாக வந்து காட்டுக்குள்ளே மறைஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க மறைஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தப்போ ஏகப்பட்ட துயரங்களை அவங்க அனுபவிச்சாங்கன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த தீவில் இருக்கிற மக்களே இவங்க ஏகப்பட்ட வாட்டி அட்டாக் பண்ணி கிட்டத்தட்ட 30 பேருக்கு மேலே இவங்க அவங்கள கொலை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இது எல்லாமே எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க படைகள் தான் நம்மளை வந்து உளவு பார்க்க காட்டுக்குள்ளே வந்திருக்காங்க, ஒருவேளை அவங்க நம்மளை கொண்டுடுவாங்க அப்படின்றதுக்காக தற்காப்புக்காக தான் இவங்க எல்லாரையும் கொண்டுட்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க காட்டுக்குள்ளே இருக்கும்போது லோக்கல் போலீஸாக கூட அடிக்கடிக்கு துப்பாக்கிச்சூடு ஏற்படுமா. அப்படி துப்பாக்கிச்சூடு ஏற்படும் போது அவங்க குழுவில் இருக்கிற ஒருத்தருக்கு வந்து அடிபட்டிருக்கு. அதையும் வந்து இந்த ஹீரோ ஒன்னடா அப்படின்னு சொல்ல போகிறார். நம்மளோட ஹீரோ வந்து அவரை காப்பாற்றி கொஞ்சம் நாளைக்கு நல்லா வச்சுருந்துருக்காரு. இந்த மாதிரி இந்த காட்டுக்குள்ளே சம்பவம் நடந்துக்கிட்டே இருக்கும்போது கொஞ்ச நாள்லேயே வந்து செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சிச்சு, எல்லாம் வந்து சரணடைஞ்சிட்டாங்க, ஜப்பானை வந்து சரணடைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துல வந்து நோட்டீஸ் ஓட்டுறாங்க. அதே மாதிரி ஜப்பான் படை வீரர்களும் வந்து காட்டுக்குள்ளே இருப்பாங்களா, இந்த மாதிரி இவங்க பிரிஞ்சு போனதும் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இதனால் ஜப்பான் படை வீரர்களுக்கும் வந்து தெரியணுன்றதுக்காக காட்டுக்குள்ளே ஏகப்பட்ட அந்த ஷீட்டெல்லாம் எழுதி ஃப்ளைட்டு மூலிமா துண்டு சீட்டுகளாக வந்து போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒரு எடுத்து பார்த்துட்டு நம்மளை பிடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பொறி வைக்கிறாங்க, நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அவர் நம்பவே இல்லையா. அதுக்கப்புறமா அவரோட குழுவிலேருந்து ஒருத்தர் மட்டும் தப்பிச்சு வெளியில் போயிட்டு அங்கே இருக்கிற உயரதிகாரிகிட்ட போயிட்டு சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி எங்களை கூட சேர்ந்து மொத்தம் 3 பேர் இருந்தாங்க,
அவங்கள நீங்கள் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமும் இந்த மாதிரி ஒரு வெளியில் போனார்ல தப்பிச்சு, இவரும் ஒரு சில லெட்டர்ல எழுதி நிறைய பிரிண்ட் போட்டு அதையும் ஹெலிகாப்டர் மூலமாக அந்த காடு முழுக்க வந்து இறச்சிருக்காங்க. அதையும் அவர் வந்து எடுத்து பார்த்துருக்காரு. அதை பார்த்தா அவர் நம்மளை நம்மளை பிடிக்கிறதுக்கு அமெரிக்க படை வந்து புதுசு புதுசாக வந்து பொறி வைக்குது, நம்மளே ஈஸியாக பிடிச்சிடலாம் அப்படின்னு நம்புகிறாங்க. நான் நாட்டுக்காக திறமையாக போராடணும் அப்படின்றதுக்காக அவர் இதை ஒத்துக்கவே இல்லையா. அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தில் இருந்த ஃபோட்டோவை எடுத்து அந்த ஃப்ளைட்டு மூலமாக அந்த காடு முழுக்க இறச்சிருக்காங்க. அதையும் அவர் எடுத்து பார்த்துட்டு அமெரிக்க படைகளை வந்து நம்ம நாட்டை ஃபுல்லாக கைப்பற்றினாலும் நம்மளை வந்து கைப்பற்றவே முடியாது, நம்ம குடும்பத்தை வச்சு இவங்க பிளாக்மெயில் பண்ணி நம்மளை பிடிக்கணும்னு பார்க்குறாங்க, கண்டிப்பாக வந்து நம்ம சரணடையக்கூடாது அப்படின்றத குறிக்கோளோட இருந்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த போர் ஆரம்பிக்கும் போது இவங்களோட உயரதிகாரி என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த காரணத்துக்காகவும் சரணடையாதீங்க, எந்த காரணத்துக்காகவும் நீங்கள் தற்கொலை பண்ணிக்காதீங்க, கண்டிப்பாக உங்களை சந்தித்து நாங்கள் மீட்டு எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு காரணத்துக்காகவே தான் இவர் காட்டுக்குள்ளவே கிட்டத்தட்ட 30 வருஷம் வாய்ந்தாராம். இவங்க சொன்ன ஒரு காரணம், நீங்கள் எங்கே இருந்தாலும் நாங்கள் வந்து கூப்பிட்டு வந்துடுவோம், உங்களை நீங்களாம் வந்து சரணடைஞ்சிடாதீங்க, இல்லை நீங்களும் சூசைட் பண்ணிக்காதீங்க அப்படின்ட்டு அவங்களோட உயரதிகாரி சொன்னதை நம்பி கிட்டத்தட்ட காட்டிலே 30 வருஷம் வாய்ந்திருக்காரு தனியாக. இந்த தனியாக ஆனது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட இருந்து ஒருத்தரை மட்டும் வெளியில் போயிட்டு இந்த மாதிரி 3 பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னார்ல, அப்படி சொன்னதுக்கப்புறமும் இவங்க 3 பேர் இருக்கும் போதும் அடிக்கடிக்க வந்து லோக்கல் மக்களிடமும் இந்த லோக்கல் போலீஸுக்கிடமும் துப்பாக்கி சூடு நடக்குமா. இப்படி துப்பாக்கி சூடு நடக்கும்போது அங்கேருந்த ஒரு போலீஸ்காரர் வந்து அவங்க 3 பேரில் ஒருத்தரை வந்து கொண்டுட்டுருக்காரு. மீது 2 பேரில் ஒருத்தரை மட்டும் எப்படியாவது தப்பிச்சு நம்ம போயிட்டு சரணடைஞ்சிடலாம் அப்படின்ட்டு அந்த காட்டிலேருந்து ஒன்னோடாவைக்கிட்ட இருந்து அவர் மட்டும் தனியாக போயிட்டு சரணடைஞ்சிடலான்னு போயிருக்காரு. அப்போ அந்த காட்டுக்குள்ளே இந்த மாதிரி தேடிட்டு இருந்தாங்க, இவங்களே ஒரு குழு வந்து தேடிட்டு இருந்தாங்க. ஏன்னா இவங்க யாரை பார்த்தாலும் கொண்டுறாங்களா, இதனாலேயே அங்கே லோக்கல் மக்களும் வந்து இவங்களை தீவிரமாக தேடிந்தாங்க, இவங்களை கொல்லணுன்றதுக்காக. அந்த மாதிரி இடத்துல போய் இவர் மாட்டணும் தொட்டு அவரே வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமா இவர் ஒரே ஆள் கிட்டத்தட்ட 25 வருஷமாக அந்த காட்டுக்குள்ளேயே வாழ்ந்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மக்களை ஏகப்பட்ட பேரை இவர் கொண்டுருக்காருன்னு சொல்லப்படுது. நம்ம கணக்குப்படி பார்த்தோம்னா வெறும் 30 பேர் தான் சொல்கிறாங்க. ஆனால் அவரே வந்து ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, கிட்டத்தட்ட நான் ஒரு 50 பேருக்கு மேலே கொண்டுருப்பேன், இதனால் எனக்கு வந்து மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. இதை பிலிப்பைன் அரசாங்கமும் ஜப்பான் அரசாங்கமும் ஏற்றுக்குன்னு இவருக்கு வந்து பொது மன்னிப்பு கொடுத்துட்டாங்க. ஒரு ஆர்மி மேனு இந்த நாட்டு மேலே கொண்ட பட்டினால் தான் இவ்வளோ பேர் கொண்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தன்னை காப்பாற்றிக்காக தான் இதெல்லாமே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருக்கு பொது மன்னிப்பு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இவர் காட்டுக்குள்ளேயே இருந்தப்போ இவ்வளோ தப்பு பண்ணாலும் இவருக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாலும் இவர் வந்து இந்த மக்கள்கிட்ட போயிட்டு நிறைய மன்னிப்பு கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவரை எப்படி கூப்பிட்டு போனாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட பேர் போயிட்டு இந்த காட்டுக்குள்ளே தேடிருக்காங்களாம். அதாவது இவர் வெளியில் போனார்ல ஒருத்தர், அவர் போயிட்டு இந்த மாதிரி ஹீரோ ஓனடாக வந்து காட்டுக்குள்ளே இருக்கார், அவரை நீங்கள் எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஆர்மி மேன்ஸ் வந்து உள்ளே போயிட்டு தேடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃப்ளைட்டு வச்சு அவரை தேடியிருக்காங்க. அவருக்கு தான் வந்து சிறப்பு பயிற்சி கொடுக்கப்பட்டதுக்குள்ள அவர் வந்து பதுங்கி வாயிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த கொரில்லா பயிற்சி அப்படின்லாம் சொல்கிறாங்களே அந்த பயிற்சியெல்லாம் எடுத்து தொட்டு அவர் இந்த ஃப்ளைட்டெல்லாம் வந்தால் கூட டக்குன்னு ஒழிஞ்சிப்பாரான், அவரை பார்க்கவே முடியாதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 20, 1974 தான் இவரை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இவர் யார் கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்கன்னா, ஆர்மி மேன்லாம் வந்து கண்டுபிடிக்கல, ஜப்பானில் இருக்கிற ஓரியோ சுசுகி அப்படின்னு சொல்ல வர ஒரு மாணவர் வந்து இந்த காடுக்குள்ள கண்டிப்பாக இந்த ஹீரோ ஒன்னடா அப்படின்னு சொல்ல போகிற உயிரோடு இருப்பார் அப்படின்னு நம்பி கிட்டத்தட்ட 4 நாளாக அந்த காட்டுக்குள்ளே சுற்றியிருக்காரு. அதுக்கப்புறமா அவரை கண்டுபிடிச்சி அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சு 30 வருஷம் ஆகுது, நீங்கள் இன்னும் வெளியிலே வராமல் இருக்கிறீங்க, நீங்கள் வந்துருங்க, உங்களை தான் நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னப்போ, இல்லை இல்லை என்னுடைய உயரதிகாரி வந்து சொன்னால் மட்டும்தான் நான் வெளியிலே வருவேன், அது வரையும் வரமாட்டேன், நான் இந்த காட்டுக்குள்ளே தான் இருப்பேன், நான் போராடிக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா இந்த நொரியோ சுசுகி அப்படின்னு சொல்ல போகிறவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட சேர்ந்து ஒரு சில ஃபோட்டோவெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த ஆர்மிக்கிட்ட எடுத்து கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி ஒரு இராணுவ வீரர் இன்னமும் காட்டுக்குள்ளே நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையை நம்பி இன்னும் அவர் காட்டுக்குள்ளே தான் இருக்கார், நீங்கள் அவர் போய் கண்டிப்பாக கூப்பிட்டு வரணும் அப்படின்னு எடுத்து அந்த ஃபோட்டோவெல்லாம் காமிச்சப்போ அங்கேருந்து ஆர்மி மேனு அவரோட உயரதிகாரியெல்லாம் போயிட்டு அவர்கிட்ட பேசி அதுக்கப்புறமா அங்கேருந்து அவர் வெளியில் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அவர் வெளியில் வராரு. வெளியில் வந்தவொடனே அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஹீரோ மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து அவருக்கு ஆதரவு தராங்க. ஜப்பான் அரசும் அவருக்கு தேவையான வீடுகளும் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு தேவையான பணமும் வெகுமதியும் வந்து நிறைய கிடைக்குது, மிகப்பெரிய ஆளாக வர்றாரு. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் அவர் கல்யாணம் பண்ணிங்கன்னு ஒரு இடத்துல செட்டிலும் ஆயிடுறாரு அப்படின்னு சொல்லப்படுது. கொஞ்ச நாள் அவர் ஜப்பானில் வாழ்ந்துட்டு அவரோட சகோதரர் வந்து பிரேசிலில் இருக்காராம், அவரை கூட இருந்தடலாம் போயிட்டு அங்கேயே வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1975 அங்கே போகிறாரு. அங்கே போயிட்டு மாடுகளை மேய்க்குது ஆடுகளை மேய்க்குது இந்த மாதிரி வேலையை பார்த்துருக்காரு. கடைசியில் அவருடைய உடல்நிலை சரியில்லாமல் அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் இந்த கதையில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டுக்காக போராடும் வீரன் வந்து எந்த அளவுக்கு உறுதியாகவும்
எந்த அளவுக்கு நம்பிக்கையாகவும் இருப்பாங்கன்றதுக்கு இவர் ஒரு எடுத்துக்காட்டு. என்னதான் இவர் ஜப்பானில் இருந்தாலும் ஒரு இராணுவ வீரன் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ இருக்கிற எல்லா வீரர்களுமே அப்படி தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்மி வீரர்கள் எல்லாருமே ஸ்பெஷல் பயிற்சியும் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்மி வீரர்கள் அப்படின்னு சொன்னாவே அவங்க நாட்டுப்பற்று ரொம்ப அதிகமாக இருக்கும். சாதாரண மக்களை விட ஆர்மி மேனுக்கு ரொம்ப நாட்டுப்பற்று இருக்கும். இந்த ஹீரோ ஒனோடா அப்படின்னு சொல்லப்படுறதுக்கு நம்மளை விட அதிகமான நாட்டுப்பற்று இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஹீரோ ஒனோடா அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஆர்மி மேனுக்காக அந்த நாடே வந்து பெருமையாக அவருக்கான ஒரு சிலையை திறந்திருக்கான் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஹீரோ ஒனோடா அப்படின்னு சொல்லப்படுறது காட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்ததுக்கப்புறமா ஏகப்பட்ட பாராட்டுகளும் நிறைய வெகுமதிகளும் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய காசோலிகளும் வந்திருக்கு. அது எல்லாத்தையுமே அந்த லேபாங் தீவு அப்படின்னு சொல்லப்படுற அந்த இடத்துல போயிட்டு அவர் ஏகப்பட்ட மக்களை வந்து கொண்டுட்டார்ல, அந்த இடத்துக்காக கிட்டத்தட்ட போய் $10,000 வந்து நன்கொடையாக ஒரு ஸ்கூல் கொடுத்துட்டு வந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. என்னதான் அவர் லேபாங் தீவுக்கு போய் $10,000 கொடுத்தாலும் அங்கே கொல்லப்பட்ட உயிர்களுக்கு சமமாகமா கேட்டால் கிடையாது. இருந்தாலும் அவர் வந்து இதை வேணும்னே செய்யலை, அது அவரோட தற்காப்புக்காக செஞ்சிட்டாரு அப்படின்னு கூட சொல்லலாம். இதனால் அவர் ஓப்பனாக அந்த இடத்துல வந்து மன்னிப்பும் கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை வந்து பார்க்குறேன். இது உங்கள் தமிழ் சோசியல் ஃபேக்ஸ் மதி. பாய்.